கடப்பால பத்து தலை ராவண மாதிரி கட்டி கட்டினா நாங்கெல்லாம் எப்படியா படம் பாக்குறதே? ஓச்சுக்காதையா, அவசரத்துல பக்கத்து தலைக்கும் சேர்த்து கட்டிட்ட. என்கிட்ட இல்ல, ஊமையிட்ட இருக்கு. தீப்பெட்டிங்களா? ஊமையை வாங்கிட்டு சொன்னேன். எங்கடா தீப்பெட்டி? டிக்கெட் எடுக்கிற அவசரத்துல தீப்பெட்டி மறந்துட்டே. தீப்பெட்டிக்கு என்னடா பண்றது? இந்தாங்க. ரொம்ப நன்றிண்ணே. கலந்த நீ எப்படி உள்ள வந்த? கேட்டு கதவு வழியாதா? அது உங்களுக்கு தெரியாமலா இருக்கு? ஆமா, இந்த பொம்பளை கட்டு பொண்ணுசாமி கிட்ட நீ வந்த டிக்கெட் குடுக்கறான்னு சொன்ன, எப்படி விட்டா? அவன் கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னா. ஆம்பளை டிக்கெட் குடுக்கறாங்களே கண்ணாடி தாத்தா, அவங்க கிட்ட மூச்சு திருப்பிட்டு கைய நெட்டினேன், டிக்கெட் கொடுத்துட்டாங்க. உங்க சட்டைய போட்டுக்கிட்டே ஏமாத்திட்ட பாத்தீங்களா? வீட்டுக்கு வா, அக்கா கிட்ட வச்சுக்கிறேன். சொல்லிடுவீங்களோ? நீங்க வெள்ளப்பிடி பிடிச்சதா அந்த கிட்ட சொல்லிடுவேன். ஆமா, சொல்லிடுவியா? சொல்லிடுவேன். நீ சொல்லிடுவியா? சொல்லிடுவேன். என்ன ஏ என்ன நீ சொல்லிடுவா? நீ சொல்லு. நீங்க அப்படி சத்தம் போட்டுக்கிறதா நாங்க எப்படியா படம் பாக்குறது? வேலைய பாரியா, நீங்க ஆரம்பிங்க. எங்க நீ சொல்லிடுவீங்க? ஆமா, ரெண்டு பேரும் காலங்காத்தால சீலைய மாத்திருக்கீங்க, வெளியில திருவிழா போறீங்களா? தெரியலப்பா, இவங்க அப்பதான் மாத்திக்க சொன்னாங்க, நாங்க மாத்திக்கிட்டோம். எங்களுக்கு அப்படித்தான் தெரியும். ஏத்தா, குன்னக்குடி கோயிலுக்கு தைப்பூசத்துக்கு கூட்டிட்டு போவாங்க என்னமோ? குடுத்தனா கண்ணத்துல சித்திர மாசம் நடக்குது. தைப்பூசமா? தைப்பூசம் நான் ஒரு மக்கு, நாளும் தெரியாது, நட்சத்திரமும் தெரியாது. வாங்க மாப்ள, சொன்னபடி கரெக்டா வந்துட்டீங்களா? வாங்க மாப்ள, வாங்க வாங்க. பட்டு பட வேண்டிய மும்பளைகளும் வாங்க, தட்டி வச்சிருக்கிற மும்பளைகளும் வாங்க. எதுக்கு பையன் எல்லாம் வர்றோம்? வாங்க வாங்க மாப்ள, வாங்க வாங்க மாப்ள, வாங்க மாப்ள. டேய் கொடையடா, இவன் வேற இருக்கானாக்க. வா வள்ளிக்கண்ணு, மீனா வாமா. என்ன அங்கிட்ட இருந்து பார்த்து வர்ற? அப்படியே உட்காருங்க. அம்சமா இருக்கு. ஓ திருத்தியா? ஏன் மாப்ள, இன்னைக்கு வயலுக்கு போகணும்னு சொன்னீங்க, போலியா? அதெல்லாம் இருக்கட்டும், இங்க என்ன நடக்குது? இவங்க எதுக்கா இங்க வந்திருக்காங்க? பொய்க்கால் குதிரை ஆட வந்திருக்காங்க. பாண்டி மீனாவே பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க, புரியல? நையாண்டி பேசுறேன், வச்சுக்காதீங்க. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க, எந்த தைரியத்திலும் பொண்ணு கேட்டு வந்திருக்கான்? இல்ல பங்காளி, அத நான் சொல்றேன்டா. எப்படி நீ பாண்டி மீனாவுக்கு முறமாப்பிளையோ அதே மாதிரி நானும் தாண்டா முறமாப்பிள. எப்படி நான் எப்படி உனக்கு மச்சானோ அதே மாதிரிதான் அவனுக்கு மச்சான். அந்த முறையில பொண்ணு கேட்டு வந்திருக்கான், இதுல என்ன தப்பு? இத பார், கிழிய வளர்த்து பூனை கையில கொடுத்த கதை எங்க அக்காவோட முடியட்டும், அது பாண்டி மீனா வாழ்க்கையிலும் தொடர. உங்க அக்கா பச்சை கிளி, நாங்க பூனை பின்னாலே மீயா மீயா கத்திட்டுறோம். ஆனா போப்பு தம்பி பைரவா, உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், பாண்டி மீனாவுக்கு இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இல்ல. மீச வச்ச ஆம்பளை நான் ஒருத்த வீட்டு இருக்கிறேங்கிறத மறந்துட்டியாட்டி? அட என்ன மச்ச, இவங்கிட்ட பேசிக்கிட்டு பொண்ண வள தப்ப நீங்க இருக்கீங்க, பொண்ணை கேட்டு நான் வந்திருக்கேன், தாம்பளத்தை மாத்திக்குவான். எடா அந்த தட்ட, எடா அந்த வெல்கம் பா. உன்னை வெட்டி பொதைக்க விட மாட்டேன். பிஞ்ச தலையா மாப்ள, இப்போதைக்கு நிலைமை சரியில்லை, இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவும் இல்ல. இப்பவும் சொல்றேன், பாண்டி மீனா உங்களுக்கு தான், வேட்டியை மடிச்சுக்கட்டுங்க. என்ன மருது, இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பாண்டி மீனா முதுகுல மண்ணு பட வைக்கல, தக்காளி நான் தேவையில்லடா. ஏத்தா, ஏப்பா அப்படி இழைக்குது? முதல்ல உன் மருமகனை கூப்பிடு. எனக்கு அறிவு இல்ல, புத்தி இல்ல, மூளை இல்லன்னு சொன்னாலே எல்லாம் இருக்குங்கறத நிரூபிக்க போறேன். அந்த நாயை கூப்பிடு. அப்படியா? இதோ கூப்பிடுறேன். ஆத்தா தேவானே, அடைய மயிலு. என்னதா? ஏண்டி தொய்வையானே, எனக்கா புத்தியும் சொன்ன? ஏத்தா, திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊர் டவுன் பஸ்க்கு வர எவ்வளவு? 1000 ரூபா. டிக்கெட் எடுக்காம 1000 ரூபா மிச்சம் முடிச்சிட்டேன். கண்டக்டர் எப்படி ஏத்துனா? அவன் எங்க ஏத்துனா? நல்ல பசுக்கு முன்னாடி கம்பி பிடிச்சிட்டு ஓடி வந்தேன். என்ன பெத்தா அப்போ? இதுல ஒன்னும் குறைச்சல. அத்த திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊருக்கு குருதவாடியில வரதுக்கு 800 ரூபா. 300 ரூபா
ஒரு பேனை ஈர் இல்லாம அம்புட்டி வாரி தள்ளி போடுற பாரு. ஐயோ வலிக்கும். ஐயோ என்னடி இது, பேன் இப்படி புடிச்சு கிடக்கு. ஐயோ வலிக்கும் இல்ல. வள்ளிக்கண்ணா, முந்தா நாள் ராத்திரி நான் சினிமாவுக்கு போயிருந்தேன். அம்மனுக்கு போட்ட நகை மாதிரி அம்புட்டி வாரி வெளிச்சு போட்டுட்டு வந்திருந்தா. யாரு நம்ம ரைஸ் மில்லுக்காரவங்க பஞ்சாயத்து தானே? அப்படி கூறு கட்டவளே அவல்லடி. அந்தியூர்காரி சரோசா பாவி வரப்பா பட்டு கிடப்பா, என்ன மந்திர மாயம் பண்ணாலும் இந்த பாரு உன் புருஷ அவளையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். இப்படியே விட்டுட்டு இருந்தேன், அங்கேயே போய் கடையா கிடந்துருவா சாக்கிறவே. நமக்கு எதுக்கு அடுத்து விட்டு வம்பல்லாம் இல்லாத்தா? ஆமா, ஊர் சங்கதி எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறீங்களே, ஆனா ஒருத்தவ வீட்டு சங்கதி மட்டும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவ யாரடி, அவ யாருட்டு சொல்லு. அவ வண்ட பழத்தை தண்ட பழத்தை ஏட்டு போட ஏட்டி. ஆமா தாச்சி, உன் வீட்டுக்காரவங்க ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்க சொல்றாங்களே, ஏன் ஒன்னாக எதுக்காக ஒன்னாக கொஞ்சம் எடுத்து விடுறது? விஷயம் தெரியுமா, அடுப்புல ஓல கொதிக்குது, அரிசி கூட போடாம வந்துட்டேன். நான் ஒரு கூறு கட்ட குப்பி. ஆத்தா வரட்டுமா? ஆத்தா நான் வாரண்டி. ஆத்தா ஆத்தா தலைவலி வந்துருச்சா? ஆமா ஆத்தா, மண்டிய பொழுக்குது. அந்த கொட்டால உங்க அப்பு போட்டுக்குவாங்கல்ல மாத்திர, அதுல ஒன்னு எடுத்து போட்டுக. அதெல்லாம் ஒண்ணு வேணாத்தா, வர காப்பி வச்சு குடிச்சா தலைவலி எல்லாம் பஞ்சா பறந்துடும். பணம் போச்சு, நகை போச்சு, இப்ப புருஷனே போயிருவாரோன்னு பயம் வந்துருச்சுமா. ஆமாத்தா, அதுக்காக தானேத்தா போறோம். நிறுத்தியா? நிறுத்து நிறுத்தியா? ஆத்தா என்ன கட்டுவாணி அந்த ஒரு சரச்ச வீடு மாவள போலாம். எனக்கு என்னமோ பயந்து கிடக்குடி. ஐய, நான் கூட இருக்கல, அப்புறம் என்ன பயம்? நீ இருக்கிறதா எனக்கு பயமே. இந்த இத போட்டு மென்னு அங்க வந்து ஏதாச்சும் வளர்ன. ஆமா அப்புறம் எல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ வா. அத்தா இந்த சும்மா இரு. அம்மா அம்மா, யார் நீங்க? நாங்க பசும்பொன் கிராமத்துல இருந்து வந்திருக்கிறோம். ஓஹோ, நீங்களா? இங்க எங்க வந்தீங்க? ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுக்காரவங்க அடிக்கடி இங்க வந்து தங்குறாங்கல்ல, அத பத்தி ஊருக்குள்ள ரொம்ப தப்பா பேசிக்கிறாங்க. நானா உங்க வீட்டுக்கார கைய புடிச்சிட்டு வந்து இருன்னு சொல்றேன்? அவங்களா வராங்க அவங்களா போறாங்க, அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? நீர் அதுக்குல தாயி, நீங்க நினைச்சு என்ன, என் வீட்டுக்காரி என் கூடவே இருக்கிற மாதிரி செய்ய முடியும் தாயி. ஓஹோ, நீங்க உங்க வீட்டுக்காரோட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காரர் இங்க வர்றது என்னால தடுக்க முடியாது. வேணும்னா ஒண்ணு செய்யுங்களேன், நீங்களே இங்கே வந்து தங்கிக்கீங்களே. எனக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல, எப்படி வசதி? இந்த பாருமா, வேலைக்குன்னு சேர்த்துக்கிட்டா நான் இறக்கமே காட்ட மாட்டேன். காலையில என் துணிமணி தோச்சு போறதுல இருந்து ராத்திரி என் காலை அமுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நீதான் செய்யணும். வேணும்னா அவர்கிட்ட சொல்லி ஒரு அஞ்சோ பத்தோ சம்பளம் மேல போட்டு தர சொல்றேன். புருஷனை வச்சு வாழ தெரியாத மலைத்து முண்டி, நீ உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்லடி, போகடி வெளியே. என்னடி சொன்ன? ஊர்ல இருக்கிற ஆம்பளைக்கு எல்லாம் புள்ள பேக்க தயாரா இருக்கிற நீ உத்தமி, ஒருத்தருக்கு முந்தானே விரிக்கிற ஆத்தா மலடி, அப்படித்தானே? இத பாரு, என் ஆத்தாள பத்தி ஏதாவது சொன்ன உன் நாக்கு எழுத்து வச்சு அறுத்து போடுவேன். நிறுத்தடி, நீங்களா வெளியே போறீங்களா இல்ல ஆளை வச்சு வெளியே அனுப்பிடுமா? நானு தேவர் சாதி பொண்ணுடி, என் ஆத்தாளுக்காக கொலை கூட செய்ய தயங்க மாட்டேன். இத பாரு, என் அப்பாவா இங்க வந்தாலும் நீயா புத்திமதி சொல்லி வெளியே அனுப்புற? இல்ல பல்ல இழுச்சுக்கிட்டு நின்னு உன் குறவழிய என்ன நெஞ்சத்தி மாதிரி இருந்தா இந்த அநாத கழுத புறம்போக்கு நாய் அவ வீட்டுல போய் அப்படி பேசிட்டு வந்திருப்பா. அவ அநாத கழுதாங்க, அவளுக்கு யாரும் இல்லதான். ஆனா நம்ம குடும்பத்து மேலயும் அதோட மறுவாத மேலயும் அம்பட்டு உசுர வச்சிருக்காவ.
இந்த வீட்டு செவத்து மேல ஒரு சாணிக்கார கூட படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அந்த செருக்கியால. மன்னிச்சிருங்க சாமி, மன்னிச்சிருங்க. அந்த மவராசியால நம்ம குடும்பத்துமானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அப்படி நடந்துகிட்டாவ. அதுக்காக போய் இம்பிட்டு கோச்சுக்கிறீள் ஐயா. நான் ஆம்பளடி, சேத்த கண்ட இடத்துல மிதிப்பேன், தண்ணிய கண்ட இடத்துல கழுவிக்குவேன். இவளே ஒண்ட வந்த பிடாரி, இவ என்னடி ஊர் பிடாரிய விரட்டுறது? அப்போ நாங்க உண்மையிலேயே அப்படி பேசணும்னு நினைச்சுக்கிட்டு போகல. ஆத்தாவாக அம்பிட்டு கேவலமா பேசுறத பொறுக்காமத்தா நானும் என்னென்னமோ சொல்லிவிட்ட. குத்தண்ணா, உங்க கால விழுந்து கும்பிட்டு கேட்டுக்கிற, என்ன மன்னிச்சு விட்டுருங்க. இந்த வீட்டுல யார மன்னிச்சாலும் உன்னை மன்னிக்க முடியாது. இப்பவே நீ வீட்டை விட்டு வெளியே போற. புறப்படு. எப்படி அனாதையா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சியோ அதே மாதிரி அனாதையாவே தொலைஞ்சிரு. எங்க விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவளுக்கு நம்மளை விட்டா வேற யாருங்க தெரியும்? வெயில்ல காஞ்சாலும் மழையில நடைஞ்சாலும் இந்த வீட்டு தானங்க சுத்தி சுத்தி வருவா. திக்கத்தவங்க அவ வேற எங்க போவா? அப்போ என்ன மிதிச்சு வேணும்னாலும் கொண்டுடுங்க, போற செய்வன் இங்கேயே போட்டோம். இந்த வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லிடாதீங்க அப்போ. இந்த மாறுவள்ளிக்கண்ணு, இந்த வீட்டுல ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். இன்னும் அஞ்சே நிமிஷத்துல இந்த வீட்டை விட்டு அவ வெளியே போகணும், இல்ல நான் போயிருவேன். அவளா நானாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? என்ன பத்தி உனக்கு தெரியுமில்ல பாண்டிவினா? வீட்டை விட்டு வெளியே போ. ஆதா, 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 என்னதா இது? அப்பு சொல்ற மாதிரியே நீயும் சொல்றிய. எனக்கு உன்னையும் அப்பூவையும் விட்டா வேற யார் ஆத்தா தெரியும்? நான் எங்க ஆத்தா போவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வெளியே போ. ஆத்தா, இம்புட்ட நாள் என்ன பொத்தி பொத்தி வளர்த்திய, இப்படி சொல்றதுக்கு உனக்கு எப்படி ஆத்தா மனசு வந்துச்சு? ஊர் சொன்ன முச்சோடும் என் அனாதன்னு சொன்னப்போ உன்கிட்ட வந்துதானே நான் அழுவேன். அப்ப எல்லாம் நீ நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்லைன்னு சொல்லுவிய. ஏ ஆத்தா, இப்ப நீ ஏன் என் அனாதைய வெளியே போ சொல்றிய? ஒரு கட்ட கழுவ உன யாரடி இந்த வீட்டு மேலயோ இங்க இருக்கிறவங்க மேலே இப்படி பாசத்தை வைக்க சொன்னது? உன்னை எப்படி ஏசுறாங்க? உரைக்கல அவனுக்கு உப்பு பட்டு சார்த்தீங்கள நீயே. புருஷனை வெளியே துரத்து நாங்கிற பழைய சுமந்துக்கிறத விட பிள்ளைய துரத்து நாங்கிற பழைய வேணா சுமந்துக்கிற. நீங்க இருந்து போயிருமே நான் போயிரு போராத்தா, போயிட்டு வராத்தா. போற இடமே தெரியல, பயணம் சொல்லிக்கிறேன் பாத்தியா. நான் ஒரு மக்க, நாளும் தெரியாது நட்சத்திரமும் தெரியாது, புத்திக்கும் தெரியல திசையும் தெரியல. போராத்தா. ஆத்தா, மாமாவ நல்லா பாத்துக்க. அது நான் எங்கேன்னு கேட்டா ஓடுகாலி கழுத எங்கேயோ ஓடு போயிருச்சுன்னு